முகுந்தன் முரளி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ குரு மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மிஷ்டி குருவே நமக. அனைத்து எம்எம் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 12 ராசிக்காரர்கள் நம்முடைய வீட்டில் எந்த பிராணிகள் வளர்த்தினால் நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிராணிகள் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எந்த பிராணிகள் வளர்த்தினால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது 12 ராசிக்கும் பார்க்குறோம். அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு நம்ம பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்த்துறதும் அதே போல் வந்து கோழி வளர்த்துறதும் சேவல் வளர்த்துறதும் இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து குதிரை. அப்போ இந்தமாரி ஒரு பிராணிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்த்திட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்கள் போகிறாமே நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வளர்த்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா முயல் வளர்த்துவதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மாடு, காளை மாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசு மாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்த்துவதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இதை நான் சொல்கிற பிராணிகள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரன் அவனோட வீட்டில் இருந்தால் பாருங்கள், அவங்களையே அறியாமல் ஒரு மகிழ்ச்சியும் அதை பார்த்துட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்ற வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எந்த பிராணிகள் வளர்த்துறது மூலமாக சிறப்புத்தன்மை கொடுக்கும்னா கிளி, நாய், லவ் பேர்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து வளர்த்துவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி வந்து வீட்டில் வளர்த்துறது மூலமாகவும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்தக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் வளர்த்தக்கூடியது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாமே கோழி வளர்த்துறது மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வளர்த்துறதும் ஒரு சிறப்புத்தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நாய், மாடு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களை வந்து பார்த்து பொறுத்த வரைக்கும் ஆடு, மாடு இதெல்லாமே வளர்த்தது மூலமாக சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய், கோழி இதுவும் நல்லா வளர்த்தலாம், இதுவும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளி, அடுத்து வந்து லவ் போட்ஸு, இந்தமாரி பூனை வளர்த்துறது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி அப்படின்ற ஒரு விஷயத்துலேயுமே இது நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்றது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வீட்டில் வளர்த்தக்கூடாது. துலாம் ராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா நாய் வளர்த்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நாய் இருந்தனா அந்த நாயினால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், அந்த நாயினால் குடும்பத்தில் கஷ்டங்கள், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து கிளி, புறா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வளர்த்தது மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி இந்தமாரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சண்டைக்கோழி அப்படின்ற ஒரு விஷயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்ததன் மூலமாக பெரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியெல்லாம் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சேவல் வளர்த்ததன் மூலமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு வளர்த்துறது ரொம்ப ஒரு விசேஷத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் சரிங்க, இந்த எந்த கோயிலில் வந்து யானை இருக்குதோ அந்த யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யானைக்கு என்ன தேவையோ அந்த உணவு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது, அல்லது கரும்பு வாங்கி கொடுக்குறது, இது மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு அல்லது மயில் இறகு அல்லது யானையோட போட்டோ இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்து
மாற்றிட்டு வருது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது கழுதை தான். வீட்டில் கழுதெல்லாம் நம்ம வளர்த்த முடியாது. அதனால் மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு மாதத்துலேயும் முகத்தில் பார்க்கறது கழுதை படத்தை பார்ப்பதன் மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வளர்த்த முடியாது. ஆனால் காகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே டெய்லியும் காகத்துக்கு உணவு அளித்துட்டு வந்தால் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியில் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்தமாரி ஒரு பறவைகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வீட்டுக்கு வரக்கூடிய பறவைக்கு வந்து பொட்டுக்கல்ல போடுறது, காகத்துக்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ஆடு, கோழி, மீன் இது எல்லாமே வளர்த்துறது ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாடு வளர்த்தினாலுமே ஒரு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பசு மாடு, அதை வந்து பால் கறக்கும் மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் வளர்த்ததன் மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். சரி ரைட்டுங்க, இதெல்லாம் என்னால் வளர்த்த முடியாதுங்க அப்படின்னு இருந்தால் இந்த 12 ராசிக்காரர்களும் நான் சொல்லப்பட்ட பிராணிகளுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுக்கலாம், வீட்டில் பார்வை வச்சுக்கலாம் அல்லது பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இது மூலமாக வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலுமே பெரும் அதிர்ஷ்டத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இதுமாரி 12 ராசிக்காரர்களுமே எந்தெந்த பிராணிகளை வளர்த்ததன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க வளர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்ல போனோம்னா துலாம் ராசிக்காரர்கள் நாய்கள் வந்து வீட்டில் வந்து எக்காந்து கொண்டு வளர்த்துவது சிறப்புத்தன்மை கொடுக்காது. அதே போல் ரிஷப ராசிக்காரர்களும் வீட்டில் நாய் வளர்த்தது சிறப்புத்தன்மை கொடுக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களும் வளர்த்தக்கூடாது, கும்பராசிக்காரர்களும் வீட்டில் நாய்களை வளர்த்தக்கூடாது. இந்த 4 ராசிக்காரங்கள் வீட்டில் நாய் வளர்த்தனா கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் தான் கொடுக்கும். இதை வந்து எல்லாருமே வீட்டில் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் விலகி வைத்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பூனை அப்படின்றது வளர்த்துறது வந்து பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது யாருக்கெல்லாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் பூனை மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பசுமாடை பொறுத்த வரைக்கும் வந்து மேசராசி, ரிஷபராசி, அதேமாரி சிம்ம ராசி, தனுசு ராசி, மீனராசி இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பசுமாட்டின் மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தை முன்னேற்றத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கும் அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கும் பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தினாவே சின்ன சின்ன வெற்றியை பெரிய பெரிய வெற்றிகளை நமக்கு குமியதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு அழகான முறையில் அற்புதமான முறையில் பிரபஞ்சமும் இயற்கை சக்தியில் எல்லாமே நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து இது செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன்.